குரு வந்து 1-4 காமிக்கிறார், 1-4-7 காமிக்கிறார். அதாவது இங்கிருந்து 2 பாவம், இங்கிருந்து 1 பாவம். அப்ப குரு தசையில வந்து 8-12 இல்லை, 5-9 இல்லை. அப்ப இந்த குரு தசைங்கிறது யோகமான தசை. யோகமான தசைனா குரு தசை எப்ப ஆரம்பிச்சது? இப்பதான் ஆரம்பிச்சது, 2015 ஆரம்பிச்சது, 14 கடைசியில. இந்த குரு தசை குரு புத்தியில எதனா ஒரு ப்ராப்பர்ட்டி எல்லாம் வாங்கியிருப்பார் சார். ஏன்னா ஒரு தசையில 4 காமிச்சாவே அதோட சுய புத்தி முடியறதுக்குள்ள எதனா ஒரு பொருள், ஒரு 5 லட்சம் ரூபா 10 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கிற பொருள் ப்ராப்பர்ட்டி இது சம்பந்தமான விஷயம் இதுல இன்வால்மெண்ட் வந்துடும். கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ் நல்லா உயர்த்திடும். ஏன்னா போன தசை என்ன, ராகு தசை, அது நல்லா தான் இருக்கு, அது தப்புன்னு சொல்ல வரல, ஆனா சின்ன வயசுல முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இப்ப இந்த குரு தசைங்கிறது நல்ல தசை. இப்ப இந்த குரு தசையில நடக்கிற புத்தி என்ன புத்தினா குரு புத்தி. ஓ, நீங்க முதல்ல போட்டது எப்போ போட்டது? 2015 போட்டதா? இப்ப சனி புத்தி ஓடிட்டு இருக்கு சார், 2017 இப்பதான் குரு தசையில குரு புத்தி, இப்ப சனி புத்தி ஓடிட்டு இருக்கு. சனி என்ன காமிக்குது? 11 சனி புத்தியில என்ன இந்தியாவில வந்து ஒரு ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி சனி புத்தி ஆரம்பிச்ச உடனே நிறைய விஷயத்த லேர்ன் பண்றது நல்லா இருக்கும், ஆனா செலவு நிறைய கொஞ்சம் குரு தசை குரு புத்தியில சம்பாதிச்ச மாதிரி சம்பாதிக்க முடியாது. ஸ்மார்ட் ஒர்க்கா நிறைய டிராவல் இருக்கும், நிறைய அப்கிரேடான விஷயத்த நிறைய லேர்ன் பண்ணிக்குவாங்க. குறிப்பா வெளிநாட்டு தொடர்புகள்லாம் இப்போ ஈஸியா வரும். ஏன்னா அந்த 9 வருது இல்லையா, 3 வருது இல்லையா, 3 மாற்றங்கள். இப்ப வெளிநாட்டு சம்பந்தமான முயற்சி பண்ணலாமு பாத்தீங்கன்னா 9வது வீட்டுக்கு சாதகம் பண்ணது தானே, வெளிநாட்டு சம்பந்தமான முயற்சிகள் எல்லாம் நல்லா இருக்கும். ஆனா அடுத்த புத்தி என்ன புத்தி வருது சார்? புதன் புத்தி. இல்ல, குரு குடும்பத்தோட போலாமான்னு கேட்கும் போது நம்ம அந்தரத்தை பாக்கணும் சார். அந்தரங்கிறது என்னன்னு குடும்பத்தோட கொஞ்ச நாள் போயிட்டு வருதுக்கா சார், 15 அதாவது சனி புத்தியில போலாம் சார், புதன் புத்தியில எதனா ஒரு இல்லங்க வரும் சார். ஏன்னா புதன் புத்தி என்ன காமிக்கு பாருங்க, இது 9வது வீட்டு கிடைக்கிற பாவமா இருக்கு தால, இதுல ஏதாவது பிரச்சனை வரும். சனி புத்தி இருக்கிற வரைக்கும் வெளிநாட்டுல இருக்கலாம், புதன் புத்தி வந்தோடனே திருப்பி அமைச்சு வச்சது மாதிரி இருக்கும். இந்த புதன் புத்தி வந்த உடனே கொஞ்சம் நிம்மதி கொஞ்சம் குறையும், ஆனா கொஞ்சம் பைனான்சியல் டெவலப்மெண்ட்ங்கிறது நல்லா ஏறும். ஏன்னா புதன் அப்படின்ற கிரகம் வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர வழியா 2-10 காமிச்சிட்டு அப்புறம் 12 காமிச்சாலும் கூட அந்த 2-10 உங்களுக்கு நல்ல மணி தரக்கூடிய வீடா போச்சு. இங்க சந்தோஷமா இருப்பாரு, இங்க சந்தோஷம் கொஞ்சம் குறைவா இருக்கும், ஆனா பேங்க் பேலன்ஸ் ஏறும். ஆனா டிராவல், மன நிம்மதி, சந்தோஷம். இந்த இடத்துல அவர் இந்த புதன் புத்தி ஆரம்பிச்ச உடனே பாருங்க, இந்த புதன் புத்தி 3 இந்த 3 அவர் 4 OS மாத்துவார். OS மாத்துவார், கம்ப்யூட்டர் OS இருக்கு இல்லையா, அது 6 ஒரு டைம் மாத்திக்கும். ஏன்னா 2-8 காமிக்குது இல்லையா. உதாரணத்துக்கு எனக்கு இப்ப சனி புத்தி ஓடிட்டு இருக்கு சார், எல்லாம் 2-4-8-10 கடந்த ஒரு 3 ஒரு 3 ஒன் டைம், 4 ஒன் டைம் பார்த்தீங்கன்னா ஓஎஸ் மாத்துறது, அப்புறம் செல்போன் பிரச்சனை, தொடர்பு எல்லைக்கு வெளியில் நல்லா இருந்தாலும் தொடர்பு எல்லைக்கு வெளியில் உள்ளார் அப்படின்னா பார்த்துட்டு சிக்னல் இல்லை கிடைக்காம போறது, இந்த மாதிரி எதனா ஒரு தடைகள் இருந்துகிட்டே இருக்கும். எப்பெல்லாம் ஒரு ஃபோன் பேசிக்கணும் அப்போதான் இன்னொருத்தர் பேசுவார். அந்த மாதிரி ஒரு இது வந்துட்டே இருக்கும். அந்த கம்யூனிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. ஏன்னா அது 2-8 அப்படிங்கிறது 3-9-12 பாவமா இருக்கிறதால அந்த மாதிரி அமைப்பு சார். அதனால வெளிநாட்டு விஷயங்கள் இங்க வச்சுக்கிட்டு மீண்டும் இந்த புதன் புத்தியில திரும்பி வந்துடுவார். புதன் புத்தியில கொஞ்சம் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணுவாங்க. எப்பவுமே நமக்கு 8 வந்து கூட 10 வருதுன்னு வச்சுக்கலாம் சார், 12 வருதுன்னு வச்சுக்கலாம் சார், அந்த கஷ்டம் வந்து நான் உங்களுக்கு கௌரவத்தை கொடுக்குற மாதிரி நினைக்கும். ஆனா கொஞ்சம் ஸ்ட்ரெயினா தான் இருக்கும், சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாது. திட்டமிட்டு பண்ணக்கூடிய ஒர்க் எதுவும் சக்சஸ் ஆகும், திட்டமிடாத பண்ணக்கூடிய ஒர்க் சக்சஸ் ஆகும். அந்த மாதிரி எடுத்துக்கலாம். திட்டமிட்டு பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு, திட்டமிடாத பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து அது சக்சஸ் ஆகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த புதன் புத்தியில வரும் ஆக்சுவலா. அடுத்து கேது புத்தி வந்து நல்ல ஓரளவுக்கு நிம்மதியா இருக்கலாம். அது கூட பாத்தீங்கன்னா சப்புல 8 காமிக்கும் போது கொஞ்சம் ஸ்டெயின் இருக்கும், இருந்தாலும் வந்து அது 7வது வீட்டுக்கும் சப் சப்ளாடா இருக்குதால சனி வந்து, கேது வந்து சனியோட ஸ்டார்ல புதனுடைய சப்புல இருக்குதுல, கேது வந்து கொஞ்சம் பிரபலமா இருக்கும். சுக்கரன் அப்படின்ற கிரகம் நல்ல பீஸ்ஃபுல்லான கிரகம். மொத்தத்துல இந்த ஜாதகத்துல பொருளாதாரத்தை தரக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது
டாப் மோஸ்ட் பிளானட் அப்படின்னு பார்க்கும்போது ராகு நம்ம சொல்லலாம். ஏன்னா 4-10 காமிக்கிறார். ராகு வந்து வெளிநாட்டு சம்பந்தமான கிரகம் அப்படிங்கிறதாலையும் வெளிநாட்டு தொடர்புடைய கம்பெனிஸ் ஒர்க் பண்றது இல்ல சொல்றேன் சார். ராகுங்கிறது வெளிநாட்டு மாற்று இனம், மாற்று மொழி, வேற்று இனம், வேற்று மொழி, இந்த மாதிரி வேற்று கலாச்சாரம், இது சம்பந்தமான இடத்துலதான் அவருக்கு பொருளாதார முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம் எல்லாம் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சார். மூணாவது பாவம் தான் வலுத்து இருக்கு. மூணாவது பாவங்கிறது குறுகிய பயணம் சார். அதாவது இன்னைக்கு காலையில நீங்க காபி சாப்பிட்டீங்கன்னா மதியம் போயிட்டு லஞ்சு சாப்பிடுற மாதிரி ஒரு, அதாவது பெரிய பெரிய ஆளுங்களுக்கு உள்நாடுன்னு எடுத்துக்கலாம். ஒன்பதாவது பாவங்கிறது நீண்டது, அதாவது ஒரே பணம் இருக்கு இல்லையா, இப்ப 2000 ரூபாய் நோட்டு எங்கெங்கெல்லாம் தரீங்களோ அதெல்லாம் மூணாவது வீடு உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு. சாதாரண கிராமத்துல இருக்கிறவங்க மூணாவது வீடுங்கிறது அந்த டிஸ்ட்ரிக் வரைக்கும் ஒரு 100 கிலோமீட்டர் வரைக்கும். உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பரிணாம வளர்ச்சி அடைஞ்சதால உள்நாட்டு அப்படின்னு மாநில தலைநகரங்கள் ஒரு 500 கிலோமீட்டரு 400 கிலோமீட்டர் அதுக்குள்ள போய் சம்பாதிக்கிற அமைப்பு இருக்கு. நீண்ட தூரம், நீண்ட தூரம்னா பார்த்தீங்கன்னா கண்டம் தாண்டுதல், கடல் தாண்டுதல் அப்படிங்கிற அமைப்பு வந்து 9வது பாவம். அது ஒத்தப்படியாதான் போச்சு. அதனால அங்கே போயிட்டு நிறைய சம்பாதித்தை கொண்டாந்து நம்ம ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு அவங்க இல்லை. ஓகே சார். அது மட்டும் இல்லாமல் இந்த தசையை பொறுத்த வரைக்கும், இந்த சனி புத்தியை பொறுத்த வரைக்கும், குரு தசையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கு. சனி தசை, சனி புத்தியை பொறுத்த வரைக்கும் நிறைய அப்டேட்டான நாலேஜை டெவலப் பண்ணுங்க சார். பொதுவாக சாஃப்ட்வேருங்கிறது எந்த பாவம் சார்? மூணாம் பாவம். சாஃப்ட்வேர் ஆளுங்களுக்கு மூணாவது பாவம் ஒர்க் பண்ணா அவங்களுக்கு நல்ல லக்கு சார். அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க கிரியேட்டிவிட்டியை தக்க வச்சுக்குவாங்க. இதே சிவில் இன்ஜினியர்கள் ஆளுங்களுக்கு, அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆளுங்களுக்கு மூணாவது பாவம் ஒர்க் பண்ணா அவங்க ஒரே பாவம் தான். அவங்க தொழிலுக்கு தகுந்த மாதிரி அந்த பாவங்கள் வேலை செய்யும். ஒரு நடிப்பு துறையில் இருக்கிறவங்களுக்கு நாலாவது பாவம் வேலை செய்யுதுன்னு வச்சுங்களேன், உடம்பு பருத்துரும், பெருத்து போயிடும், ஃபைட் பண்ண முடியாது, வருது வசனம் நல்லா பேச முடியாது, கலகலப்பாக இருக்க முடியாது. ரெண்டாவது வந்து மல்டிபிள் பெர்சனாலிட்டியில இருக்க முடியாது அவரால். நாலாவது பாவம்னா என்ன சார்? ஆக்சுவலா ஒரே மாதிரி கேரக்டர் நடிக்க முடியுமா சார்? எல்லா படத்திலும் இன்ஸ்பெக்டர் தான் வரும்னா முடியுமா சார்? பாக்குறவன் இந்த படத்துல அவர் இன்ஸ்பெக்டர் தான் இருப்பாரு. அதனால என்ன பாத்தீங்கன்னா அது அதே நாலாவது பாவங்கிறது ஒரு சிவில் இன்ஜினியரிங் லைன்லயோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லயோ இருக்கும் போது அவங்க நல்ல பெரிய வளர்ச்சி அடைவாங்க. இந்த மாதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஜாதகத்தை பார்க்கும்போது கம்ப்யூட்டர் லைன்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் மூணாவது பாவம் நல்லா டெவலப் பண்றது. பண்ணலாம் சார், பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு 7வது பாவம் நல்லா கிடைக்குமா? இந்த பில்ட கடன் பெரிய அளவுக்கு7வது நல்லா புரிஞ்சுங்க சார். 7வது பாவங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர்கிட்ட நம்ம சந்திக்கக்கூடிய நபர் கிட்ட எல்லாருக்கிட்டையும் நாம கமர்ஷியலா இருக்கோம் சார். அவங்க ரீதியா ஒரு கர்மா, அதாவது அவங்களுக்கு ஒரு வேலையை செஞ்சு கொடுத்து. அதாவது சார், 6வது பாவங்கிறதுக்கும் 7வது பாவத்துக்கு என்ன வித்தியாசம் பாருங்க. 7வது பாவம் என்பது நாம சந்திக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு வேலையை செஞ்சு அதை நிஜம் நம்ம பணத்தை சம்பாதிக்கணும். உதாரணத்துக்கு ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்கன்னு வச்சுக்கலேன், ரெண்டு பேர் புதாடத்துக்கு எனக்கும் கணேஷ் அண்ணாவுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பு? என்ன சார்? இல்லை, அவர் கிளாஸ் எடுக்க ஆளுங்களை கூடுவார், நான் கிளாஸ் எடுப்பேன், அவர் பணம் கொடுப்பார், வாங்கிட்டு போவேன். ரெண்டு பேருக்கும் முக்கியமான புள்ளி எங்க நேரம்? பணம் என்ற புள்ளியில இணையம். ஓப்பனா சொல்றது என்ன, அதான் பணம் என்கிற புள்ளி தான் இணையம். இப்போ என்ன கூப்பிடுறதால அவளுக்கு லாஸ், இங்க வந்ததாலும் எனக்கு லாஸ்ன்னு என்ன கண்டுபிடி கிடைக்காது. அதே மாதிரி தான் 7வது வீடு யார் யாருக்கெல்லாம் இரட்டைப்படை பாவம் தொடர்புள்ளதோ அவங்க யாருக்கிட்ட பழகினாலும் அதில் வந்து ஒரு கமர்ஷியல் பெனிஃபிட் அவங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா?
இது ஏழாவது பாவம் எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளும் போது யார் யாரெல்லாம் சந்திக்கிறாங்களோ அவங்க கிட்ட எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவாங்க. நம்ம சந்திக்கிறோம் நம்ம கிட்ட பிடிக்கிட்டு போயிடுவான். ஐந்து ஒன்பது தொடர்பு கொள்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏழாவது பாவம் யார் யாருக்கெல்லாம் ஐந்து ஒன்பது தொடர்பு கொள்கிறத அவங்கள யார் யாரெல்லாம் சந்திக்கிறாங்களோ அவங்க அவங்க கிட்ட தர்மமா வாங்கிட்டு போயிடுவாங்க. இது பிடிங்கிட்டு போறது, இது பேர் என்ன, அவங்களே கொடுத்து நீ எடுத்துட்டு போப்பா. ஒன்னு மூணு ஏழு போனா வர சந்திக்க நபர்கிட்ட ஒரு நியாயமான அமௌண்ட் வாங்கிக்க வேண்டியது. ரொம்ப அதிகமான பணம் இல்லை, நியாயமான அமௌண்ட். ஆனா உணர்ச்சி ரீதியான சந்திப்பும் கொஞ்சம் இருக்கும். ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்காக, திரும்பவும் நம்ம அவர்கிட்ட பழகணுங்கிறதுக்காக ஒரு ஒரு உணர்ச்சி ரீதியா பழகக்கூடிய அமைப்புங்கிறது. எது பணமும் சம்பாதிக்கும் வைக்கும். ரெண்டு நாள் ஆரம்பத்துங்கிறது நல்ல அமைப்பு. இப்ப இவர் ஜாதகத்துல ஏழாவது பாவம் எப்படி இருக்கு, ஒன்னு நாலு ஏழு காமிதா. அப்போ இவர் யார்கிட்ட சந்திச்சாலும் அவங்க கிட்ட ரிலேஷன்ஷிப்பையும் மெயின்டைன் பண்ணுவார். அது ஒன்று ஏழு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதுனா என்ன சார், திரும்ப சந்திக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு உண்டாக்கிடுது. திரும்ப சந்திக்கிறதுனா எப்போ எப்படி இருக்கணும், நம்ம கிட்ட யார் சந்திக்கிறாலும் அவன் நஷ்டம் அடையக்கூடாது. நம்ம கிட்ட சந்திச்சு நஷ்டம் அடைஞ்சானா திருப்பி வருவாங்களா, வரமாட்டாங்க. ஒரு பொருளை நீங்கள் விற்கிறீங்க, உங்க அந்த பொருளை வாங்கிட்டு அந்த பொருள் ஒர்க் ஆகல அப்படின்னு உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்போது, நீ வாங்கினாலும் சரியா போச்சு, வாரண்டி வந்து ஒரு நிமிஷம் தான், ஒரு இயர் இல்லை, ஒன்ஸ் கிவன் நாட் டேக்கன், வேற எங்கே பார்த்துக்கோ, நாட் டேக்கன், இதோ ஒண்ணு அப்படின்னு சொல்லும் போது என்ன அவங்க என்ன பண்ணா, அவங்க மேல புழுதி வாரி தூத்துட்டு சண்டை போட்டு போயிடுவாங்க, திரும்ப திரும்ப வரமாட்டாங்க. இதே ஒர்க் ஆகலையா, சரி வா நான் பாக்குறேன், கொண்டாந்துதான் அந்த பொருளை கொண்டாந்துதான் சரி பண்ணி வைக்கிறேன், மாற்றி கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு சர்வீஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, அந்த அந்த வியாபாரி மேலே அந்த கிளைண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அபிப்பிராயம் கிடைக்கும். இதுதான் என்ன சொல்றதுன்னா இந்த ஏரியா சொல்றது. இதே ரெண்டு நாள் ஆறு பத்துன்னு போது பொருள் நல்லதாக இருக்கும் ஆக்சுவலாக, ஆனால் அங்கே பொருள் சார்ந்து தான் அவங்களுடைய பிஸ்னஸ் இருக்குமே, உணர்ச்சி சார்ந்து இருக்காது. ஆனால் இங்கே வியாபாரத்தை தான் நல்லா சம்பாதிப்பாங்க. ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிற பாருங்களேன், ஏழாவதோடு இந்த ஏரியாவை டச் பண்ணக்கூடாது சார். பொதுமக்கள் சந்திக்கிற நபரை கிட்ட பணம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு சார். மந்த்லி சேலரிங்கிறது ஆறாவது பாவம் சார், ஆறாவது பாவம். இது சந்திரனா போயிட்டதில் அடிக்கடி மாறக்கூடியது, அதனால விட்டுரும். இப்ப இவரு ஒருத்தரை சந்திச்சு அவர் ரீதியா பிசினஸ் பண்ணக்கூடிய கொடுப்பனை இருக்கு. ஆனா இப்ப பாருங்க ஓடக்கூடிய பிள்ளை எப்படி சார் இருக்கு, ஒற்றைப்படைய பாபா இல்லையா, அதனால இப்ப ரிஸ்க் எடுக்கவானு சொல்றான். இப்ப நிறைய பணம் சம்பாதிக்கிற யோகம் இல்லை. இப்ப ரெண்டு நாலு ஆறு பத்துன்னு வரும்போது இந்த காலத்துல நீங்க நிறைய சம்பாதிக்கணும் ஒரு யோகம் இருக்குதாங்க. இந்த நேரத்துல நம்ம முயற்சி பண்ணா நல்லது. ஏன்னா அடுத்த பிரிடு ரெண்டு எட்டு பன்னெண்டு வருது இல்லையா, இங்க சம்பாதிப்பாரு, ஆனா இங்க பிரச்சனையே வரும் ஓகேங்களா. அதனால கேதுல ஒன்னா பண்ணலாம், இதை வந்து நீங்க பார்ட் டைம் வேணா வச்சுக்கலாம், வேலையை விட வேணான்றது தான் என்னுடைய இப்போ நடக்கிற புத்தி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க சார். இந்த குறுகிய காலத்தில் நீங்கள் நிறைய பணத்தை சம்பாதிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு குரு தசை குரு புத்தியை விட குரு தசை சனி புத்தி கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும் பொருளாதார ரீதியாக. ஏன் ஏன் அது மாதிரி சார், இங்கே நாலு இருக்கு சார், இங்கே இங்கே நாலு இல்லை இல்லையா, எல்லாம் உதப்படையாக போச்சு இல்லையா, அதனால இங்கே மனமகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாம் இருக்கும். ஆனால் ஏர்னிங் கெப்பாசிட்டிங்கிறது வலுவாக இருக்காது, லேர்னிங் கெப்பாசிட்டி தான் அதிகமாக இருக்கும். அதனால இந்த இடத்துல ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அதாவது நம்ம ஒற்றைப்படை பாவங்கள் வரும்போது நாம் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக புதிய முயற்சிகளுக்கு நம்ம அடிக்கொள்ளக்கூடாது. எப்பொழுதுமே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது கமர்ஷியல் பெனிஃபிட் நமக்கு நல்லா இருக்கும். ஏன்னா கமர்ஷியல் அப்படிங்கிறது தான் தொழிலுக்கு ரொம்ப முக்கியம். இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் கொடுப்பாரு, சம்பாதிக்கலாம். ஆனால் இதை விட இது கம்மியாக இருக்கும்போது இருக்கிறத விட்டுட்டு எதுக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே சார், பார்ட் டைம்லாம் பண்ணுற மாதிரி தான் பாருங்க. அனைவருமே பார்ட் டைம்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீ வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து உட்காந்து பண்ணுற மாதிரியோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு.
குரு தசை குரு புத்தியை விட குரு தசை சனி புத்திங்கிறது கொஞ்சம் வீக்காதான் இருக்கும். எந்த மாற்றம், ஏன்னா இது வந்து புத்தின்னு சொல்லும் போது இந்த பேண்டை விட இந்த பேண்ட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் ரிஸ்க் எடுக்க வேணாம் சொல்றோம் சார். இதை ரெட்டப்படை பாவம் எடுக்கலாம். ஓகே சார், அடுத்த ஜாதகத்துக்கு வந்துடும் சார். டைம் ஆயிடுச்சு, டைம் ஆச்சு சார். கரெக்டா ஒரு 6 மணிக்கு முடிச்சிடலாம் சார். ஒரு 6:30 முடிச்சிடலாம். என்ன சார் அது 6:30 முடிச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் 3 ஜாதகம் இருக்கா சார்? இப்போ அந்த 3 ஜாதகத்துக்கு உண்டான கேள்வி கேளுங்க சார், பதில சொல்லிடுவோம். டாக்டர் சொல்லுங்க சார், இப்போ ஒரு ஃபியூச்சர்